புதுச்சேரி மின்துறையை தனியாரிடம் ஒப்படைப்பதை எதிர்த்து ஊழியர்களின் போராட்டம் மூன்றாவது நாளை எட்டியுள்ளது. பவர் கட் பிரச்சினையால் பாதிக்கப்படும் மக்கள் சாலை மறியலில் ஈடுபடுவதால் மாநிலத்தில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. இந்த விவகாரம் பற்றி முதல்வர் ரங்கசாமி கவர்னர் தமிழிசை ஆலோசனை நடத்தினர். முதலமைச்சர் அவர்களும் நானும் தலைமைச் செயலரும் ஒரு ஆக்கப்பூர்வமான கூட்டம் போட்டு இன்று இருக்கிற சூழ்நிலையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை பேசணும். ஊழியர்கள்ட்ட நான் மறுபடியும் வைக்கிறது, மின் ஊழியர்கள், மின்துறை ஊழியர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டார்கள். அதிகாரிகள் எந்த வகையிலும் பாதிக்க சட்டப்பூர்வமாக அவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியும் என்பதை தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். போராட்டம் இருக்கக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம்.